இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க சொல்லி சொல்றாங்க எல்லாரையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க சொல்லி சொல்றாங்க பசங்க வலி இருக்காங்க எப்படி கேக்குறீங்க எனக்கு தெரியல இல்ல படம் வந்து எப்படி கதை என்ன மாதிரி கதை பார்த்து சொல்றாங்க பிரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எடுத்து காட்டியிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க கவர்மெண்ட்ல ஸ்கூல்ல படிச்சா பேரண்ட்ஸுங்களுக்கு கஷ்டம் எதுவும் வராது அப்படின்னு காட்டியிருக்காங்க அப்பா அம்மாக்கா ஒரு பையன் வந்து ஒரு பெரிய ஸ்கூலே விட்டு கொடுத்துட்டு வரான் அதான் சத்யா அப்படின்ற கேரக்டர் அந்த பையன் நல்லா பண்ணியிருக்கானாமா புது பையன் கஷ்டமாக இருக்கு படம் என்னென்னா எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அது கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலு அப்படிலாம் கிடையாது எங்கே படித்தாலும் நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிறது தான் படம் சூப்பராக இருக்கும் சார் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்தோடு எல்லாரும் நல்லா பார்க்கலாம் புது பையன் பண்ணியிருக்கான் அது நல்லா பண்ணியிருக்கான் சூப்பராக இருக்கு நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணியிருக்காங்களா பசங்களா இல்லை ஒரு அப்பா தான் ஒரு பையன் ஒரு ஸ்கூலே விட்டு கொடுத்துட்டு வருவான் கஷ்டம் தான் அதை நம்ம கவர்மெண்ட்டில் படிக்கிறது எவ்வளோ நல்லது தான் எங்கே படித்தாலும் நல்லா படிக்கலாம்ங்கிறத காட்டுறாங்க படம் குடும்பத்தோடு பார்க்கலாம் படத்தில் என்ன சொல்கிறேன்னா திறமைகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு அது ஒரு ஆளை இதனால் ஒதுக்கி வைக்க முடியாது அதனால் எல்லோரும் அவங்கவுங்க அனுபவங்கள் எல்லா விஷயமும் சின்ன வயசில் பார்க்கக்கூடிய அனுபவங்கள் அதில் இருக்குது எல்லோரும் பார்க்கணும் திறமைகள் எல்லாருக்கும் ஒளிஞ்சிட்டு இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூல் அதெல்லாம் ஒன்று கரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அதான் சிப்பியில் இருக்கிற போது அந்த காலத்தில் எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த படம் வந்து பார்த்தா அவங்க எல்லாருக்கும் தெரியும் சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் சொல்ல அவன்கிட்ட தான் அவளை பெருமை நடந்து பார்த்துட்டு சொல்லிட்டாங்க சார் ஒருத்தர் நீங்கள் ஆக்சுவலாக இந்த சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஆடிஷனாக இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் எனக்கு ஸ்கூல் வாங்க போல இந்த அளவுக்கு சத்யா கேரக்டர் எப்படி பண்ணியிருக்காப்ல பார்வதி ரெண்டு பேரும் இல்லை பார்வதி நீங்கள் படம் பார்த்து ஒரு ஒரு ஆடியன்ஸ் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது இந்த படம் நான் நம்பிக்கையோட இருக்கேன் எல்லா பசங்களும் நல்லா பண்ணியிருக்கேன் மியூசிக்லாம் எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு மியூசிக்கு பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு நல்லா ஓடிச்சு ரங்கோலி ரொம்ப மியூசிக்கலாக இருக்கு படம் படமாகவே வந்து ஆரம்பத்துலேருந்து புது கேரக்டர் சத்யா அந்த பையன் எப்படி ஆ சத்யா அந்த பையன் அமரேஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் தெரியல புது பையன் சொல்லவே முடியாது அந்த அப்பதான் தெரியுது அந்த பையன் மாநகரத்தில் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சைல்டில் பார்த்த பையன் ஒரு பாயம் பார்க்குற லுக்கே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப இந்த வேரியேஷன் இருக்குது ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்ட்டும் ஒரு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு ஒரு எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ எல்லாருமே அதை கடந்து வந்திருப்பாங்க நான் கூட வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் வந்து கார்பரேட் ஸ்கூலில் படித்த இதெல்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மியூசிக்கெலாம் படம் பண்ணாலும் சில ஃபார்முலாலாம் அந்த லாஜிக்லாம் உடைச்சிருக்கீங்களா எப்படி சொல்லலாம் ஒரு வட்டிக்கார் ஒருத்தர் இருக்கார் படத்தில் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெமரபுளான ஒரு கேரக்டர் அப்படி ஒருத்தர் நம்ம வந்து இதனால் வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாருமே யோசிக்காத ஒரு வட்டிக்காரர் வந்து அப்படி இருப்பார் எப்படி வட்டிக்காரங்களுக்கு ஒரு ஒரு மனித மருந்து சொல்லுவாங்க அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவோம் ரங்கோலிங்கிற டைட்டிலுக்கு அந்த மாதிரி அப்படி தெரியும் கண்டிப்பாக வந்து ஒரு கோலம் எப்படி இருக்கணும் அழகாக அந்த மாதிரி ரொம்ப அழகான படம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க தமிழ் சார் எப்படி பண்ணியிருக்காரு தமிழ் வாத்தியா தமிழ் சார் ஆமாம் அது இப்படி ஒரு தமிழ் சாரை வந்து தமிழ் சார்னாலே பொதுவாக எல்லாத்துக்கும் என்ன நினைப்பா தமிழ் சார்னா காடி போட்டுருவாங்க கருப்பாக இருப்பாங்க பெருசாக அவங்களுக்கு ஒரு படிப்பு இருக்காது அப்படிங்கிறத தாண்டி இப்படி தான் ஆக்சுவலாக வந்து நிறைய தமிழ் சார் இப்படி தான் இருப்பாங்க ரொம்ப பக்காவாக இருப்பாங்க அது என்னமோ என்னமோ தெரியல தமிழ் சினிமா வந்து தமிழ் சாருனாலே வந்து தாடி வச்சுக்கிட்டு இந்த கட்டர தமிழ் வர மாதிரியான சாராக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் இல்லை அப்படி தான் இருப்பாங்க ஆக்சுவலாக தமிழ் சார் எனக்கு தெரிஞ்சு எல்லா சாருமே கூட தமிழ் சார் தான் ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அதை வந்து பக்காவாக டைரக்டர் வந்து அதை சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வந்து அதை நம்ம சொல்லி அவங்க தமிழ் சார் ரொம்ப பண்ணுவாங்க
சத்யா கேரக்டர் எப்படி இருந்துச்சு? சத்யா கேரக்டர் அவங்க இப்போதான் நியூவா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க, நல்லா இருக்கு. பார்வதி எப்படி பண்ணிருக்காங்க? அவங்க நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு ஸ்கூல் இருப்பாங்க, எல்லாம் அந்த கார்பரேட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவோட கேரக்டர் எல்லாம் எப்படி? அப்பா அம்மா கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, அது ரியலிஸ்டிக்கா இருக்கு. இப்போ நம்ம வீட்டுல எப்படி அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் டைம்ல அந்த மாதிரி அனுபவம் ஏதாவது மெமரிஸ் வருதா? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன், இருந்தாலுமே பிரைவேட் ஸ்கூல் போயிருந்தா எங்க அப்பா அம்மா இப்படி தான் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் இப்ப தெரியுது. நான் ஒருவேளை அங்க போயிருந்தா இப்படி தான் கஷ்டப்படுறேன். உங்களை பார்த்தா டான் பாஸ் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி இருக்கு, பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க. இல்ல இல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன், நல்லா தான் படிச்சிருக்கேன், நான் நல்ல மார்க்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த பொண்ணு பார்வதி எப்படி மேடம் பண்ணிருக்கீங்க? பார்வதி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அந்த தமிழ் சார் அப்படின்னு ஒரு ஒருத்தர் வருவாங்க, அவர் வந்து எப்படின்னா மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு. எல்லா ஸ்கூல்லயுமே ஒரு டீச்சர் அப்படி கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இவர் வந்து நல்லா பண்ணிருக்காங்க. உங்க மெமரிஸ்ல அந்த மாதிரி யாராவது டீச்சர் சார் ஞாபகம் இருக்கா? எனக்கு நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நானே அப்படியே அந்த ஸ்கூல் லைஃப் போற மாதிரி இருக்கேன். ஓவரால் படம் வந்து இப்போ எப்படி, நல்லா இருக்கா? ஓவரால் படம் சூப்பரா இருக்கு, நான் கண்டிப்பா வந்து பாருங்க. டென்னுக்கு என்ன புது பொண்ணு ஏன்னா என் ஒரு இடத்துல பையன் சத்யா கேரக்டர் எப்படி வாங்கிருந்தாங்க? ஓவரால் உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் ஞாபகம் மெமரிஸ் வருது அதை பார்க்கும்போது? மோட்டிவேஷன் பண்ற மாதிரி தமிழ் சார் உங்க லைஃப்ல யாராவது இருந்தாங்களா நீங்க படிக்கும் போது? கண்டிப்பா படம் ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம்.